சொப்னாஸ் கழிதம் அந்த விந்து தூக்கத்தில் வெளிப்படுறதுங்கிற அந்த விஷயத்தை பற்றி யாருமே பயப்பட தேவையில்லை. அது வந்து ஒரு உடற்செயலில் விளைவு. பெண்களுக்கு வந்து மாதம் ஒரு தடவை அந்த மாதவிடாய்ங்கிறது எப்படி ஏற்படுதோ அதே மாதிரி தான் இது வந்து அவங்களுக்கு வந்து அந்த சினை முட்டையானது டெட்டாகி அது வெளியில் வரும், ஷட் ஆகும், அது வந்து மாதவிடாயின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரியான விஷயந்தான் இந்த விந்து பையிலேருந்து விந்தானது வெளிப்படுறது, தூக்கத்தில் வெளிப்படுறது இல்லை நம்ம வெளியேற்றுறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயந்தான். அதாவது தேவையில்லாத உள்ள அதிகப்படியான ஸ்டோரை வந்து நம்ம வெளியெடுத்துறோம், அவ்வளோதான். மறுபடியும் அது புது புதுசாக அந்த இது வந்து உற்பத்தி ஆகும். இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும், உற்பத்தி ஆகிறதும் அந்த பையில் சேர்றதும் மறுபடியும் அது வெளியில் வர்றதும் சைக்கிள். இது வந்து மாதம் மாதம் நடந்துக்கிட்டே இருக்கும், வருஷம் வருஷம் நடந்துகிட்டே இருக்கும், அந்த நாட்களோட அது நடந்துக்கிட்டே இருக்கும். இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நிகழ்வு, உடற்செயலியல் விளைவு. இது எல்லாருக்கும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்கும். அது நடக்கலைன்னா அப்போ தான் உடம்புக்கு தொந்தரவு வரும்.